Hi, hello and welcome to On a Trip That Never Ends with me Kavita. So in this channel subscribe panna ellathukkum romba nandri. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மர் ஃபெஸ்டிவல். ஜப்பான்ல நிறைய பேருக்கு சம்மர் ஃபெஸ்டிவல் 1 week எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த சம்மர் ஃபெஸ்டிவல் எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சம்மர் ஃபெஸ்டிவலை பார்த்தோன்னே எனக்கு வந்து எங்க ஊர்ல கொண்டாடுற ஆடி 18 வந்து ரொம்பவே லிங்க் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி 18 நம்ம ஊர்ல எதுக்காக கொண்டாடுவாங்க அப்படின்னா, இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சு அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சம்மர் ஃபெஸ்டிவலும் இங்கே கொண்டாடுறாங்க. இதுக்கு பேர் வந்து ஒபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒபோன் தான் என்ன அப்படின்னா, இந்த ஃபெஸ்டிவல் வந்து August 13 August 15 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் இறந்தவங்க அந்த கல்லறைக்கு போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க விளக்கு பற்ற வைக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு நாள் ஆஃப் ஒபோனில் வந்து அவங்க அந்த கல்லறைக்கு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அங்கே விளக்கு பற்ற வச்சு அந்த சோலை அந்த ஆன்மாவை வீட்டுக்கு வரவழைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அதாவது அந்த ஆன்மா எதெல்லாம் விரும்பிச்சோ அதெல்லாம் சமைச்சு வச்சு அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த கிரேவியோட போய் க்ளீன் பண்ணி அங்கேருந்து அந்த ஆன்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து இவங்க ஒரு 500 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, மொக்குரென் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, இது வந்து புத்திஸ்ட் மதத்தில் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. ஸோ அந்த மொக்குரென் அப்படிங்கிறவர் வந்து கடவுளோட ஆசையினால இல்லை ஆசீர்வாதத்தினால அவர் அவங்க அம்மாவை இறந்து போன அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இறந்து போன அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து புத்தா கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாங்ஸ்க்கு ஒரு 15 வந்து இந்த மாதம் 15 வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான படையிலெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரும் அதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அது ஒரு ஹாப்பினஸில் அவர் டான்ஸும் ஆடியிருக்காரு. இதை பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. இதுதான் இந்த ஹிஸ்ட்ரியோட கனெக்ஷனே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படிலாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் நம்ம ஊர் டான்ஸ் ஆட போகிறாங்க, அதுவும் ஜப்பானில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த லைட் எல்லாம் வச்சு அவங்க வரவங்களை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்காக டான்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Oh,
எல்லாரும் பயங்கரமா ஆடி களைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இங்க வந்து ஃப்ரீயா வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி கடைகளும் வச்சிருப்பாங்க. இது வந்து ட்ரிங்க் ஷாப். என்னோட பழைய வீடியோஸ்ல பாத்திருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இல்லையா, கிரில் ஃபிஷ் இல்லைன்னா சிக்கன் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ இவங்களும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா கியூ இருக்கும். சோ இந்த கியூ பாருங்க, ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நின்னுட்டு இருக்கு கியூ வந்து. சோ பெரியவங்க கேம்னா அதே மாதிரி சின்னவங்களையும் என்டர்டைன் பண்றதுக்கு நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் கேம் ஜப்பான்ல நான் பார்த்ததுல, இங்க வந்து நம்மளுக்கு ஒரு நெட் தருவாங்க, அதுல இருந்து நம்ம மீன் எல்லாம் பிடிச்சிக்கலாம். இதுல இருந்து எவ்வளவு மீன் நம்ம நெட்டுக்கு வரதோ அவ்வளவு மீன் பிடிச்சிக்கலாம். சோ இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம மக்கள் வந்து கலக்க போற டான்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. கடைசி நாளான ஒபோன் வந்து இந்த மாதிரி லாட்டன்ஸை ஆற்றுல மிதக்க விட்டு வீட்டுக்கு வந்த அந்த சோல்ஸை திருப்பியும் கிரேவுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் ஒரு வாரம் ஜப்பானில் லீவ் விடுறாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சி யூ.